வெல்கம் டு அர்ஜுன் ஆர்டென்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நெல்லிக்காய் கூடைக்கு மூடி எப்படி பின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹேண்டிலும் லாக்கும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஷிவன்கன் பேஸ்கெட்டில் இந்த மாடலில் வந்து போட்டிருப்பேன். நெல்லிக்காய் கூடைக்கு இந்த மாடலில் ட்ரை பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பேஸ்கெட் மேக்கிங் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ணிவிட்டு 1 2 2.5 அடிக்கு மெஷர் பண்ணி ஒயர் கட் பண்ணிக்கலாம். அதாவது 2.7 கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஒயரை வச்சு 9 ஒயர் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தான் மெஷர் பண்ணி கட் பண்ணணும். நம்ம இந்த கூடைக்கு வந்து பேஸ் வந்து 20 லைன் போட்டிருக்கோம் நீளத்தில். அதனால் நான் 9 ஒயர் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்கள் கூடையே எவ்வளோ பெரிய கூடையாக இருந்தாலும் அந்த பேஸை வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயர் வந்து 2 டைவர்ட் ஆகும், அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு நடுவில் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து 9 ஒயர் கட் பண்ணிட்டோம். கட் பண்ண 9 ஒயரையும் நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்ற ஐடியா பார்த்தீங்கன்னா எப்படி டைவர்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பேஸை வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு கார்னர்லேருந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலேருந்து மேலே கொண்டு வாங்க. அதாவது நம்ம மூடுறதுக்காக கார்னர் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு நாட்ஸை கவுண்ட் பண்ணி கார்னரை மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒயரை அடையாளப்படுத்துறதுக்காக சொருகி கூட வச்சுக்கலாம். நான் கையில் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஒயரை சொருகி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க கார்னரையும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த பக்கத்துலேருந்து கார்னர் அடையாளப்படுத்திக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்றத வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணணும். கட் பண்ண 2.75 அடியில் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. கார்னர்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முறை கார்னர் வந்து நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி கார்னர்லேருந்து ஒயர் வந்து நம்ம போட போகிறோம். ஒரு ஒயர் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்பக்கமாக போடக்கூடாது, உள் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக கொண்டு வரணும். இந்த நாட்டும் இந்த நாட்டுக்கும் இடையில் கொண்டு வரணும். எப்படி போட்டிருக்கேன்றத ஒரு ஒயர் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு ஒயர் இன்சர்ட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டு காமிச்சது வந்து எதுக்காக நான் போட்டுட்டு நான் இன்னொரு தடவை இன்சர்ட் பண்ணி காட்டேன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த நாட்டோட ஹோல்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்றத. இன்னொரு ஒயர் எடுத்து நம்ம ஒரு நாட்டோட ஹோலில் ஒரு ஒயர் தான் இருக்கணும். ஒரு ஒயரை வந்து டைவர்ட் பண்ண போகிறோம் 2. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு நாட்டை இன்சர்ட் பண்ணுறோம். 2 ஒயர் வந்து அந்த நாட்டில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டோட ஹோலில் எடுக்கிறோம் இந்த மாதிரி. அதுக்கடுத்து பின்னாடி இருக்கிற ஒயர் எடுத்து நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு எப்படி ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 கொண்டு வருவோம் அந்த மாதிரி கொண்டு வர போகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, இதே மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஒரு நாட்டோட ஹோலில் ஒரு ஒயர் தான் இருக்கணும். ஒரு ஒயரை 2 டைவர்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் சரிசமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒயர் வெளிப்பக்கமாக வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ 4 ஒயர் ஆயிடுச்சா. இப்போ நம்ம இன்னொரு ஒயர் எடுத்து போட்டோன்னா 6 ஒயர் ஆயிடும். நாட்டை கவுண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒயரை போடுங்க. ஒவ்வொரு நாட்லேயும் ஒரு ஒரு ஒயர் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து இந்த நாட்டோட ஹோலில் பின்பக்கமாக இருந்து கொண்டு வரேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முனையை பிடிச்சி இன்னொரு நாட்டோட ஹோல்லேருந்து கொண்டு வரலாம். இன்னொரு நாட் பின்பக்கமாக இருக்கு இல்லையா, நம்ம மடக்கி சொருகி இருக்கிற பக்கத்துலேருந்து மேலே ஆம்லா நாட்டோட ஹோல்லேருந்து கொண்டு வரேன். மேலே தான் வரணும், கைப்பிடி போடுற மாதிரி முன்னாடி கொண்டு வந்துடக்கூடாது. கொண்டு வந்துட்டு சரிசமமாக அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஒயர் உங்கள் பேஸை கவுண்ட் பண்ணிவிட்டு மூடி பின்னுறதுக்கு அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நாட்டோட ஹோலை கவுண்ட் பண்ணிவிட்டு அதை 2 டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயர் கட் பண்ணுங்கள். 2 டிவைட் பண்ணினா ஒரு ஒயர் வந்து 2 ஒயராகிடும் இல்லையா, அதுக்கு தான் 2 டிவைட் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த ஹோலில் ஒரு முனை வந்து இன்னொரு ஹோலில் ஃபஸ்ட்டு ஹோலில் விடுறேன். அதுக்கடுத்து இன்னொரு பக்கத்தை பிடிச்சி இன்னொரு ஹோலில் விட்டு 2 டைவர்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒயர் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு நாட்டோட ஹோலில் ஒரு ஒயர் தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் பேஸில் வந்து 8 லைன் போட்டிருக்கேன், மூடிக்கு வந்து 9 லைன் வந்து போட போகிறோம் அகலத்தில். அதுக்காக நான் 2.5 அடி ஒயர் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து 10 நாட் வந்து போட்டிருந்தீங்கன்னா 3.5 அடிக்கு ஒயர் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஒயரையும் நம்ம கட் பண்ண ஒயரை இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா ஒயரும் வெளிப்பக்கமாக வர மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், கரெக்டாக வெளிப்பக்கமாக வர மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம நெல்லிக்காய் கூடை வந்து கிராஸில் வரும் இல்லையா, அதுக்காக இந்த மாடலில் நம்ம மூடி போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு போட்டு பார்த்தேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பிக்னஸும் ஈஸியாக லிசன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோலோடு இருக்க ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் ஆஷ் கலரில். நம்ம இப்போது ஷிவன்கன் நாட்டில் போட போகிறோம். ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நார்மல் நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயரை 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஒயர் எடுத்து மேலே சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் லூப் மேலே பலமாக இருக்க பக்கத்தை எடுத்து மேலே எடுத்து வச்சுட்டு ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விடுறோம். விட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுக்கோங்க. ரொம்ப ஒயரை இழுத்து நாட் போடாதீங்க. அதுக்கடுத்து ஷிவன்கன் நாட் போட போகிறோம். ரிவர்ஸில் ஒயரை மடிச்சுக்கிறோம், பக்கத்தில் இருக்க ஒயரை ரிவர்ஸில் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே பள்ளமாக இருக்க பக்கத்தை எடுத்து விடுறோம். நாட்டை டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சேர்த்த ஒயர் வந்து உள்ளே இல்லாமல் கரெக்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்குது, நாட் போட்டதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மேலே மூடி பின்னி முடிக்கும் போது ஒரு நாட்டுக்கு மூடிக்கு ஒயர் இல்லாமல் போயிடும், பத்தாமல் போயிடும், அதுக்காக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நார்மல் நாட் போட போகிறோம். ரொம்ப இழுத்துலாம் நாட் போட வேணாம், போடும்போது அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாட்டை இழுக்காமல் மேக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நார்மல் நாட் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நாட்டை டைட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ நாட் போட்ட ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் இப்போ மறுபடி ஷிவன்கன் நாட் போடுறோம். இந்த ஒயர் இப்படி லூஸாக இல்லாமல் இழுத்துட்டு போட்டுக்கோங்க டைட்டாக. நாட் மேக் பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம ஷிவன்கன் நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க ஒயர் வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பாருங்கள். அப் அண்ட் டவுன் இருக்குது பாருங்கள். இந்த ஒயரில் நம்ம இப்போ பெருசாக இருக்க நாட்டில் இருக்க ஒயரை கீழே தள்ளிட்டு இந்த பக்கத்தில் இருக்க நாட்டில் பிடிச்சி இழுத்தோம்னா ஒயர் வந்து கரெக்டாகிடும். இப்போ பார்த்துக்கோங்க அப் அண்ட் டவுன் இருக்கான்னு. ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி. அதுக்கடுத்து நார்மல் நாட் மேக் பண்ணுறோம். ஒயரை ரொம்ப இழுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு நாட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த நாட்டில் இருக்க ஒயரை நம்ம இன்சர்ட் பண்ண ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரை வச்சு இந்த லைன் ஃபுல்லாகவே ஷிவன்கன் நாட்டில் மேக் பண்ணிட்டு வரோம். நார்மல் நாட், ஷிவன்கன் நாட், அப் அண்ட் டவுன் இருக்கான்னு நாட் மேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு மூடி போடுறதுக்காக கட் பண்ணி தான் போடணும். ஓரளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். அடுத்தடுத்த நாட்டில் சொருகிக்கோங்க. ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. அப்போ தான் மூடியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஷிவன்கன் நாட் பேஸ்கெட்டில் இந்த மாதிரி நம்ம போட்டிருப்போம். இப்போ நான் ரன்னிங் ஒயரை 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஷிவன்கன் நாட்டில் வருது. ஷிவன்கன் நாட்லேயே நம்ம மேக் பண்ணிக்கலாம். ரிவர்ஸில் மடிச்சுட்டு ரிவர்ஸில் நாட் போடுறோம். 2 இன்ச்சுக்கு ஒயர் விட்டுருக்கேன் இல்லையா, அந்த ஒயரையுமே மடித்து போடலாம். இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்ம தனியாக ஒயர் ஜாயின் பண்ணதுனால நான் அப்படியே போட்டு காட்டுறேன். 3வது லைனில் உங்களுக்கு எப்படி மடிச்சுட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ அடுத்தடுத்த நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து நாட் போட்டுக்கிட்டே வரேன். உங்களுக்கு நாட் வந்து சொல்லலை. இன்னொரு லைன் வந்து மேக் பண்ணதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். அடுத்த லைன் போட்டுட்டு இதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு சொருகிக்கோங்க. இப்போ ரன்னிங் ஒயர் வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ நார்மல் நாட்டில் வருது. நார்மல் நாட்டில் மேக் பண்ணிக்கலாம். நாட்டை டைட் பண்ணிவிட்டு
இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம 2 இன்ச்சுக்கு விட்டோம் பார்த்தீங்க, அந்த ஒயரை ரிவர்ஸில் மடிச்சுக்கிறேன் பாருங்கள். மடிச்சுட்டு உள்ளே வச்சுட்டு பின்ன போகிறோம். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு ரிவர்ஸில் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு நாட் போடுறோம். ஒரு பக்கத்தில் சொருகிற வேலை வந்து மிச்சமாயிடும். நம்ம இப்படி வச்சுட்டு போட்டோன்னா அதுக்கடுத்து ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. இந்த கட் பண்ண ஒயர் வந்து உள்ளே வச்சுட்டே பின்னிட்டே வரப்போகிறோம். ஒரு பக்கத்தில் வந்து உங்களுக்கு சொருகிற வேலை மிச்சமாயிடும். நம்ம ஷிவன்கன் நாட்டில் இந்த பேஸ்கெட் மேக் பண்ணப்போ ஒயர் வந்து 7.5 அடிக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருப்போம் மூடிக்காக சேர்த்து. இந்த பேஸ்கெட்டில் வந்து க்ராஸில் வரும் இல்லையா, ஆம்லா நாட் பேஸ்கெட்டில், அதுக்காக வந்து மூடி தனியாக அட்டாச் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ஒரு லைனாக போட்டுட்டு உங்களுக்கு 9 லைன் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். 9 லைன் வந்து நான் பின்னிருக்கேன் மூடி மூடுற அளவுக்கு. பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 3 லைன் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஒரு நாட்டை விட்டுட்டு மூடியோட ஷேப்புக்கு கொண்டு வரலாம். ரன்னிங் ஒயர் ஆஷ் கலரில் எடுத்து மறுபடி ஒரு நாட்டை மட்டும் விட்டுட்டு நான் நாட் மேக் பண்ணுறேன். நார்மல் நாட்டில் வருது, அதனால நார்மல் நாட்டில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்க ஒரு நாட்டோட ஒயரை விட்டுட்டோம், அதில் விட்டுட்டு நாட் மேக் பண்ணுறேன். எந்த நாட்டில் வருதோ அந்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷிவன்கன் நாட்டில் வந்தாலும் ஷிவன்கன் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஷிவன்கன் நாட். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த ஒரு லைன் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்க ஒரு ஒயரை விட்டுட்டோம், லாஸ்ட் இருக்க ஒரு ஒயரை விட்டுட்டோன்னா மூடி மாதிரி ஆகிடும், லிட்டு வந்து அழகாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிவிட்டு ஒயரை ரன்னிங் ஒயரை 2 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். சொருகி விட்டுட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே ஷிவன்கன் பேஸ்கெட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பேன். ஹேண்டிலும் லாக்கும் வச்சு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கலாம். அந்த ஐடியா உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஒயர் எல்லாத்தையும் சொருகிட்டு ஒயர் இருக்கிற வரைக்கும் சொருகிக்கோங்க. அப்போ தான் ஹேண்ட் பேஸ்கெட்டோட லிட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இப்போ இந்த ஒயர் சேமே நம்ம சொருகி விட்டுக்கலாம். நான் ஒரு ஒயர் சொருகி காட்டுறேன், அதே மாதிரி நீங்கள் எல்லா ஒயரையும் சொருகிக்கோங்க. 2வது நாட்டில் சொருகுங்க ஒயர் இருக்கிற வரைக்கும். எல்லாத்தையும் நான் சொருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. ஃபினிஷிங்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. நம்ம ஆம்லா நாட் பேஸ்கெட்டுக்கும் நம்ம வந்து மூடி போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்டில் போடுறதுக்காக 2 அடியில் ஸ்ட்ராப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லாக் எடுத்திருக்கேன். இந்த லாக்கும் ஹேண்டிலும் வந்து நான் பாரிஸில் தான் வாங்கினேன். பாரிஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 2 அடிக்கு கட் பண்ண லாக்கை வந்து இந்த குமிழில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹேண்டில் கூடைக்கு வைக்கிற குமிழ் எடுத்திருக்கேன். இப்போ ஹேண்டில் போடுறத வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். உங்களுக்கு போடுறது எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஹேண்டிலை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு ஹேண்டிலும் வந்து 2 அடிக்கு இருக்குது. இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு ஹேண்டில் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குமிழை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த குமிழை வந்து இந்த ஸ்ட்ராப்பில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு அமுத்தி விட்டிங்கனாலே உள்ளே போயிடும். ஆம்லா நாட்டோட ஹோலில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்பக்கமாக அமுத்தி விட்டுக்க போகிறோம். கூடைக்கு நம்ம எப்படி குமிழ் வைப்போமோ அந்த மாதிரி அமுத்தி விட்டுக்க போகிறோம். இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம வந்து லாக்கை கரெக்டாக ஹேண்டிலை கரெக்டாக வச்சுக்கலாம். அதே லைனில் கரெக்டாக பார்த்துட்டு சென்டர் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. நான் எப்படி பார்க்குறேன்றத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பக்கத்துலேயும் குமிழை அமுக்கி விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜு வச்சு நம்ம அமுக்க முடியல, அதனால் நான் கல் வச்சு தட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு சுத்தியல் வச்சு தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் 2 பக்கத்துலேயும் ஹேண்டிலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்துலேயும் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்லைனா அப் அண்ட் டவுன் ஆகிடும். நம்ம இப்போ இன்னொரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பக்கமும் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. இப்போ லாக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம்.
இந்த மாதிரி லாக் வந்து நான் எடுத்திருக்கேன். லாக்கை வந்து இந்த மேல் பக்கத்தில் இருக்க லாக் வந்து இந்த மாதிரி இருக்கணும், கீழே வந்து அமுக்கிற லாக் வந்து இந்த பக்கத்தில் இருக்கணும். இப்படி வச்சு தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் லாக் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அடிக்கு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த கட் பண்ண ஒயரை வச்சு நம்ம லாக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டர் பார்த்துக்கோங்க, மூடிக்கு சென்டர் பார்த்துக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து ரெண்டு ரெண்டு நாட்டாக கவுண்ட் பண்ணிவிட்டு சென்டர் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நடுவில் இருக்கு இல்லையா பிளாஸ்டிக்கு, அந்த பிளாஸ்டிக்லையும் நாட்டோட ஹோல்லையும் விட்டு சுற்றி சுற்றி எடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு அவ்வளோதான், இந்த ஒயரை வச்சே நம்ம கட்டுறோம், அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்ட ஷிவான்கன் பேஸ்கெட்டில் இந்த லாக் எப்படி கிளியராக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த ஐடியா உங்களுக்கு புரியலனா அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. நாட் போட்டுட்டு நான் உள்ளுக்குள்ளே ஒயரை சொறிய விட்டுக்கிறேன். நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம அடிக்கடி பிரித்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நீங்கள் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஜிக்ஸாக்ல சொறிக்கோங்க. இந்த மாதிரி சொறிக்கோங்க ஒயர் இருக்கிற வரைக்கும். இதே மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம்னு பார்த்து நெல்லிக்காய் முடிச்சில் நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஒரு அடி ஒயர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா உங்களுக்கு புரியல அப்படின்னா ஷிவன்கன் பேஸ்கெட்டில் இன்னும் கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகிக்கலாம். சொருகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ண லாக் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒயரை சொருகி விட்டுட்டு நம்ம பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். எந்த மாதிரி கூடைக்கும் நம்ம இந்த மாதிரி லாக் போட்டுட்டு ஹேண்டிலும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.